எக்ஸசைஸ் 1.5 ரெண்டாவது சம்மு இஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ரிமைண்டர்ஸ் ஆர் 21, 61 அண்டு 9 ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் ஏ பி அண்டு சி யூஸ் காசியன் எலிமினேஷன் மெத்தடு. தமிழில் பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சிஐ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒன்னால் வகுக்கும் போது மீதியானது முறையே 21, 61 மற்றும் 9 எனில் ஏ பி மற்றும் சிஐ காண்க. காசிய நிக்கல் முறையை உபயோகிக்கவும். சரி சமூக வாங்க நம்ம பார்க்கும். இப்போ தான் நம்ம கேள்வியை பார்த்தோம். கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்கேன். அந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு மீதி எவ்வளோ இருக்குது, மீதி எவ்வளோ கிடைக்குதுன்னா 21 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் ஃபைவால் டிவைட் பண்ணுறப்ப குவாஷன் எது எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 61 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணுறப்ப குவாஷன் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 9 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் முதல்ல நான் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் டிவைட் பண்ணுறப்ப தான் எனக்கு 21 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எதுக்கு ஈக்குவல் படுத்துகிறேன்னா ஜீரோக்கு ஈக்குவல் படுத்துகிறேன். அப்போ ஜீரோக்கு ஈக்குவல் படுத்துறப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது, -3. அப்போ இந்த -3 உள்ளார கொடுக்குறப்ப தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு அர்த்தம், 21 கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ உள்ளார கொடுங்க, 9a-3b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், 21. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது கிடைக்குது, 21 கிடைக்குது. இந்த இடத்துல இது ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கோம், 1. ஏன்னா -3 கொடுக்குறப்ப -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -3 அப்படி போகிறப்ப -3 வந்துடும், ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் நமக்கு என்னது, 21. இது ஈக்குவேஷன் வச்சுருக்கோம், 1 வச்சுருக்கோம். அதே போல் இங்கேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 5. இப்போ 5 கொடுக்குறப்ப குவாஷன் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 61 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கவனிங்க, 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 61 ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 9. இது ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோம், 3 வச்சுக்கோம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏ என்ன பி என்ன சி என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எந்த ஃபார்மெட்டில் எழுதுறோம், ஏ ஸ்லாஷ் பி. ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் மூலம் எழுதிக்கிங்க. ஏங்கிறது நமக்கு எதை குறிக்குதுன்னா எல்லா ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் குறிக்குது. அப்போ 9-3, 1. நெக்ஸ்ட் வந்து 25, 25, 5, 1. நெக்ஸ்ட் வந்து 1, 1, 1 ஸ்லாஷ் பியோட வேல்யூ 21, 61, 9. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன். அதாவது இதை முதல்ல ஜீரோ ஆக்கணும், நெக்ஸ்ட் இதை ஜீரோ ஆக்கணும், நெக்ஸ்ட் இதை ஜீரோ ஆக்கணும். அப்போ நான் R1 எப்போதுமே கை வைக்கப்படுறது கிடையாது, R1 அப்படியே எடுத்துக்கோம், 9-3, 1, 21. ஓகேங்களா? இப்போ இந்த 1 ஜீரோ ஆக்கணும். அதாவது R3 வேலை பார்க்க போகிறேன். R3 எப்படி வேலை பார்க்க போகிறேன்னா R3 9 மல்டிப்ளை பண்ணி R1 டைரெக்டாக சப் பண்ண போகிறேன். அந்த ப்ராசஸில் செஞ்சு பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிரும், 0 கிடைக்கும். அப்போ R3 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 9, 9, 9, 81. ஓகேங்களா? R1 அப்படியே எடுத்துருந்துங்க, 9-3, 1, 21. அப்போ சப் பண்ணுங்கள், -+-. 9-9 படிச்சுனா 0, 12, 8, 60. அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, 0, 12, 8, 60. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த வேல்யூ 0 ஆக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அங்கே என்ன ப்ராசஸ் செய்ய போகிறேன்னா R2 வேலை பார்க்க போகிறேன். அதாவது 9-R2 R1 மல்டிப்ளை பண்ணி என்ன செய்ய போகிறேன், சப் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு இந்த இடம் எனக்கு என்ன ஆகும், 0 ஆகும். அப்போ R2 9 மல்டிப்ளை பண்ணுங்கள், 25 × 9 என்ன கிடைக்கணும், 5 9 = 45, பேலன்ஸ் 4 9 2 = 18. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 2 2 5. அப்போ 2 2 5. அடுத்தது 9 5 = 45, 9 1 = 9, 61 × 9 = 19. அப்போ 6 9 = 54. இப்போ 5 4 9 கிடைக்குது. நெக்ஸ்ட் மேலே 25 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2 5, 25 மல்டிப்ளை அப்போ -75. அப்போ 21 × 25 நமக்கு என்ன கிடைக்கும், 5 2 5 = 10. அப்புறம் 2 4, அப்போ என்ன கிடைக்குது, 5 2 5 5 2 5. அப்போ சப் பண்ணுங்க, -+-0
अवन बेलस अन ट्वेंटी कईन ट्वेंटी फैसा मैनस्िक्सटीन नईन फैव पड़ी फोर फोर टू पड़ी टू ओके अब कीरो वन ट्वेंटी मैनस्िक्सटीन ट्वेंटी फोर जीरो वन ट्वेंटी मैनस्िक्सटीन ट्वेंटी फोर इन नेक्स्ट प्रास्पा इतने जीरो आकूँ ईसा से टन मल्टिप्ले पड़ा कौन वन ट्वेंटी अब इतनी सबाने जीरो आंद प्रास्त अत कवनी आरोपल आर अब अब एलिया नेक्स्ट आर टू ना वे पाक कीरो जीरो वन ट्वेंटी मैनस्िक्सटीन ट्वेंटी फोर नेक्स्ट इत जीरो आकपर आर थ्री वेले पाक वेले पाकना टन आर थ्री मल्टिप्ले पड़े मैनस् आर टू डेरक्ट आर टू सब पड़ी अब इत प्रा सैल से जीरो वन ट्वेंटी एटी सिक्स हंड्रेड अर थ्री टन मल्टिप्ले पड़े अब जीरो वन ट्वेंटी मैनस्िक्सटीन ट्वेंटी फोर सही मैनस् मैनस् प्लस मैनस् ओके अब जीरो जीरो इन नमेंट कयटी सिक्स कयन टेन टन फोर पड़ी सिक्स नयन टू पड़ी सेवन फाइव अना कीरो जीरो नयटी सिक्स फाइव सेवन सिक्स ओके वे ना कैपिटा सी वाले अयटी सिक्स सीजल टू फाइव सेवन सिक्स अक्वल टू फाइव सेवन सिक्स बै नयटी सिक्स इतनी अड़क्रप नमक क्या सिक्स कपड़ीना नयटी सिक्स इंट सिक्स नमक कयटी सिक्स इंट सिक्स नयन सिक्स सिक्स आर थर्टी सिक्स बैलेंस थ्री नयन सिक्स आर फिफ्टी फोर और थ्री फिफ्टी सेवन ना सीयो वाले सुटे सिक्स नेक्स्ट से बीयो वाले कैपिटी ओके अब वन ट्वेंटी बी मैनस्िक्सटीन सी इजल टू ट्वेंटी फोर इत सी वाले उल्ले पड़ेंगे अब वन ट्वेंटी बी मैनस्िक्सटीन इंट सिक्स इजल टू ट्वेंटी फोर अब वन ट्वेंटी बी अब कैनटी सिक्स इजल टू ट्वेंटी फोर अब वन ट्वेंटी बी इजल टू ट्वेंटी फोर प्लस नयटी सिक्स अब वन ट्वेंटी बी सीक्वल टू नमक कन ट्वेंटी कौके बैलेंस वन ट्वेंटी अब बी सीक्वल टू नमक कन्न की सीक्वल टू वन सी सीक्वल टू सिक्स अप्ले पड़नों फर्स्ट इक्वेशन अप्ले पड़नों अब बी सीक्वल टू नमक कन्न इतना बी सीक्वल टू वन सी सीक्वल टू नमक किक्स कौके नेक्स्ट என்ன செய்றா இந்த வேல்யூ எடுத்து எதுக்குள்ள அப்ளை பண்றா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்றா அப்ப அப்ளை பண்ற பாருங்க 9a - 3b அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் c = 21 போலார் அப்ளை பண்ணுங்க 9a - 3 * 1 + 6 = 21 अब नयन ए माइनस थ्री प्लस सिक्स इजिकल टू ट्वेंटी वन अब नयन ए प्लस थ्री वो बेल प्लस माइनस थ्री ओके अब नयन ए इजिकल टू एटीन एक्वल टू टू अब एवोड वैल्यू टू बी वैल्यू वन सी वैल्यू सिक्स अवलोदांग नम कैपिटी एवोड वैल्यू बी वैल्यू सी वैल्यू इत कणके इवलोदा ओके नंबर।